ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மஜா தமிழ். இன்றைக்கி எபிசோடில் பார்த்தோம்னா, ராதிகா கோபிகட்டா பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபை மாற்றுறதுக்கு ரேஷன் கார்டு கேட்டனே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி, கோபி நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நீ போகப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கடுத்து கோபி பார்த்திங்கன்னா, அவர் வீட்டுக்கே போய் இந்த மாதிரி ரேஷன் கார்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அங்கே போய் ரேஷன் கார்டு எனக்கு வேணும் அப்படின்னு கோபி கேட்க, கோபியோட அப்பா ரேஷன் கார்டெல்லாம் ஒன்றும் தர முடியாது, முதல்ல வெளியே போட அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இதுக்கடுத்து செலினை பார்த்து கோபி கேட்குறாரு, நீயாவது கொஞ்சம் ரேஷன் கார்டு எடுத்து கொடுறா அப்படிங்கிற மாதிரி. செலி எனக்கும் கோபி மேலே கோபம் இருக்கனால எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி மூஞ்சியை காட்டிடுறாரு. கோபியோட அப்பா எப்போவுமே கோபி கிட்டே முகம் கொடுத்து பேச மாட்டார், பட் செலியன்னு பார்த்தீங்கன்னா கோபி சைடு தான் இருப்பார். அவருமே இந்த மாதிரி மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசினது கோபிக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏ பாக்கியா, நீங்கள் நடக்கிறதெல்லாம் ரசித்து பார்த்துட்ருக்கியா, எனக்கு ரேஷன் கார்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி அதட்டி கேட்குறாரு. அதுக்கு பாக்கியா பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்கள் பொண்டாட்டி இல்லை, ஏ வா போ அப்படின்னு கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் தில்லாக சொல்லிடுறாங்க. இதுக்கு கோபியோட அப்பாவும் இப்படி தான்மா சொல்லணும், இவனுக்கெல்லாம் இப்படி சொல்லி தான் அனுப்பிச்சுடணும், இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சில விஷயங்களை சொல்கிறாரு. இந்த விஷயங்கள பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்குது, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அமிர்தா வீட்டில் பார்த்தீங்கன்னா, எழில் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கவே அப்படின்னா உங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்து பேச சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து எழில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க, பட் இருந்தாலும் யாரும் அவங்க வீட்டுக்கு போய் பேசலை. ஸோ இந்த மாதிரி யாருமே சப்போர்ட் பண்ணாத நிலையில் எழிலும் அமிர்தாவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாமையே கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்கிறாங்க. அப்படி எழில் அமிர்தாவை கல்யாணம் பண்ணால் கோபியும் பார்த்தீங்கன்னா, ஏண்டா நீ மட்டும் என்ன பண்ணிட்ட, இன்னொருத்தரோட மனைவியை தானே ரெண்டாவது முறையாக கல்யாணம் பண்ணியிருக்க, இதுக்கு எதுக்கு எங்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து என்ன நடக்கும், இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுற காட்சிகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதோட பாக்கியலட்சுமி சீரியலில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார், இவங்களோட நடிப்பு ரொம்பவுமே யதார்த்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களோட பேரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.